ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் மக்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். மத்தேயு செய்தியாளர் இதை அழகான ஒரு இடத்தில் கொண்டு சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் செசாரியா பிலிப்பு என்ற இடத்தை விட்டுவிடுகிறார். சாதாரணமாக கேட்பதை போல கேட்கிறார். மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள்? லூக்கா நற்செய்தியாளர் 9:8 மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு சில பேர் இவரை இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில பேர் பழைய இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில பேர் இவரை எலியா என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஏரோது அந்திப்பாசனுடைய அரண்மனையில் இவரை திருமுழுக்கு யோவான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எவரும் இவரை மெசியா என்று சொல்லவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீரே மெசியா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் மக்கள் ஒரு ஆர்வ பிரச்சனையில் இருக்கிறார்கள். எப்படியாவது தங்களுக்கு ஒரு மெசியா என்பவரை தலைவராக்கிவிட வேண்டும் என்று. மெசியா என்பவரை தலைவராக்கிவிட்டால் தங்களுடைய நாடு விடுதலை பெற்றுவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரு அரசியல் மெசியா. ஆனால் கிறிஸ்து இயேசு அரசியல் மெசியா அல்ல. அவர் ஆன்மாவை விடுவிக்க வந்திருக்கின்ற கடவுள், பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க வந்திருக்கின்ற தெய்வம். பாவத்திலிருந்து மனிதனை விடுவித்து இந்த பிரபஞ்சத்தை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கும், இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் கடவுளுடைய இடத்திற்கு சேர்ப்பதற்கும், மோட்சத்தை திறந்து வைப்பதற்கு வந்திருக்கின்ற தெய்வம். எனவே அவர் இந்த உலகத்தினுடைய சக்தியை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்ய வரவில்லை, மாறாக விண்ணக சக்தியை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்ய வந்திருக்கிறார். எனவே அவருடைய வேகம், அவர் செய்ய வேண்டிய விஷயம் இந்த வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு பிறகு பெரியோர்களால் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3 நாள் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் மெசியாவினுடைய தெளிவான குறிக்கோள், நோக்கம். இதை சீடர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இவைகளை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய திறன் மக்களுக்கும் இல்லை, சீடர்களுக்கும் இல்லை. எனவே இதை பற்றி அதிகமாக பேசாதீர்களே என்றும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய மீட்பு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சக்தி திருச்சபை வழியாய் இந்த உலகத்திற்கு ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. இன்று நாம் பதில் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மிடம் கேட்டால், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? புனித பேதுருவை பார்த்து அந்த அரண்மனையில் இருந்த ஒரு பெண்மணி சொன்னார், உன் பேச்சையை காட்டி கொடுக்கிறது, நீயும் அவர்களில் ஒருவன், நீயும் அந்த கலிலேயனுடைய நண்பன். அவருடைய பேச்சு 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்ததனால் இல்லவே இல்லை என்று சொல்லி பார்த்தாலும் யாரும் கேட்பதாக இல்லை. ஏனென்றால் அவருடைய பேச்சும் சைகையும் காட்டி கொடுத்தது. இயேசு ஓடிருந்தால் நம்முடைய பேச்சும் சைகையும் நாம் யார் என்று காட்டி கொடுக்கும். இதைதான் இன்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பேச்சும் சைகையும் யார் என்று நம்மை காட்டி கொடுக்கிறது? இயேசுவினுடைய நண்பர்கள் நாம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு செலவிடுகிறோம், இயேசுவினுடைய அன்பை பகிர்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தையை நாம் யோசிக்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், இயேசுவோடு அமர்ந்திருக்கிறோம். நம்மையே நாம் சிந்திப்பது ஆன்ம சோதனையிடுவோம்.
எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, மை போற்றுகிறோமை, புகழுகிறோமை, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. உம்முடைய சீடர்களாக அழைக்கப்பட்ட நாங்கள் நீர் யார் என்று உலகிற்கு சொல்ல எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு அமர்ந்து இருக்கின்ற நாட்கள் மட்டுமே உம்மை பற்றிய எல்லா முகவரியும் எல்லா விஷயங்களும் தெரியும். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யார் என்று உமக்கு தெரியாது. ஆண்டவரே, நீர் என்று எங்களை தொடர்ந்து கேட்கிறீர், நீர் என்னை பற்றி என்ன சொல்கிறீர்? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பதில் சொல்ல எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் மனதை, எங்கள் வாழ்வை, எங்கள் சிந்தனையை தயார்படுத்தும். முது விசுவாசமுடைய தூய ஆவியை தாரும். அதன் மூலமாக எங்கள் விசுவாசம் வளர்க்கப்படுவதாக. அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.